நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். திமுகவுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுத்த திமுக கூட்டணி கட்சிகள் பதற வைத்த பாமக. விசிக வெளியே போனாலும் பாமக உள்ளே வந்துடும். விசிகவை விட பாமகக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகம். அதனால் விசிக பற்றி நாம் எந்த விதத்திலும் கவலைப்படக்கூடாது. ஆனால் அதற்காக மற்ற கட்சிகள்லாம் விட்டுறக்கூடாது என்பதில் திமுக குறியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளிலே முதல் ஆளாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாசூக்காக வெளிப்படுத்தி விட்டது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் விட்டுருவாரா? பத்திரிகை திசை மாறுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் நிலைப்பாடும் நிலை மாறுகிறதோ என்பதற்காக உடனடியாக நேற்று அழைத்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சோ பாலகிருஷ்ணன் போயிட்டு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும்தான் தொகுதி உடன்பாடு இறுதி செய்திருக்கிறது. மற்ற கட்சிகள் எதுவும் இன்னும் தொகுதி உடன்பாடு இறுதி செய்யவே இல்லை. காங்கிரஸ் தான் வந்து திமுக கிட்ட தொகுதி உடன்பாடை கடைசியாக செய்யும். ஏன்னா காங்கிரஸ் கேட்ட தொகுதியை திமுக தராது, திமுக தருகின்ற தொகுதியை காங்கிரஸும் ஏற்றுக்கொள்ளாது. எப்போவுமே சரி விடாப்பிடி கொடாப்பிடி தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. அந்த குடும்பப்பிடி சண்டையெல்லாம் கடைசியில் வச்சுக்கலாம் என்பதற்காக தான் காங்கிரஸுக்கு அடுத்து இருக்கின்ற எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு தொகுதி உடன்பாடை முடிச்சிருவாங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பத்திரிகை போகின்ற வழியை பார்க்கின்ற போது அதிமுக கூட்டணி உறுதியாகிடும் போல் இருக்குது. அதனால் அவங்கள கூப்பிட்டு தொகுதியை இறுதி செய்து விடுவோம், எண்ணிக்கையை இறுதி செய்து விடுவோம் அப்படின்றதுக்காக முதலமைச்சர் அவர்கள் திடீரென அழைத்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது அதற்கு தான் இன்னொரு வழி இருக்கிறது. முதலமைச்சர் கூப்பிட்டாரே என்பதற்காக தொகுதி உடன்பாடெல்லாம் இப்பயே பேசி முடிச்சிருவாங்களா? தேர்தல் வரத்துக்கு இன்னும் 7 மாதங்குது இல்லையா? அதற்குள்ளாக எது வேண்டுமானால் மாறலாம் இல்லையா? அதனால் முதலமைச்சரை சந்தித்தாங்க. என்னங்க கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது, கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றியெல்லாம் எதுவும் பேசலைங்க. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டணி தொடர்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலை, கூட்டணிக்கும் அழைப்பு விடுக்கலை. அதனால் திமுக கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். பின்ன எதுக்காக போய் முதலமைச்சரை சந்திச்சிங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும். பல்வேறுபட்ட சங்கங்கள் வந்து நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க, அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதேமாதிரி நாயக்க நேரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்து மதின்ற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பட்டியலினத்தை சார்ந்தவங்க. அவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நாயக்க நேரி ஊராட்சி மன்ற தலைவராக பதவி ஏற்க முடியலை. அதையும் வலியுறுத்தி நம்ம முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்தாராம் நம்முடைய சோ பாலகிருஷ்ணன் அவர்கள். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு தொகுதி இறுதி செய்யலாம் என்று சொல்லுகின்ற போது, இன்னும் 7 மாதம் இருக்குதுங்களே, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்படி திமுகவுக்கு அதிர்ச்சி அளித்திருக்குது என்றால், காங்கிரஸ் ஆனது இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், தொகுதி உடன்பாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆனது விடாப்பிடியாகத்தான் இருக்கும். 2019 பார்த்துருக்கோம், 2021 கூட பார்த்துருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் தொகுதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக விடாப்பிடியாக இருந்தது. தொகுதி உடன்பாடு எப்படி நடந்ததுங்க அப்படின்னு பத்திரிகைகளை கேட்கின்ற போது, கேஎஸ் அழகிரி கிட்டத்தட்ட 65 வயது கடந்த நபர் வெளியே வந்து அழுதார். 2021 கூட இருக்கிறவங்களாம் அழாதீங்க, உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்காக நீங்கள் தொகுதி கேட்டீங்க, காங்கிரஸ் நலத்துக்காக தொகுதி கேட்டீங்க, ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி விகிதத்தை பார்ப்பாங்களா இல்லையா? ஏன்னா 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை, திமுக சின்னம் தான் மக்களுக்கு தெரியும். ஆகையினால் அதிகமான தொகுதிகள் தான் நிற்பாங்க, அதை விட்டு கொடுப்பது தான் சரியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கல, அமைதியாக விடுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அழுதார். உடனே வந்து சோனியா காந்தி ராகுல் காந்திலாம் வந்து கொடுக்கின்ற தொகுதியை வெற்றி பெற வைக்க பாருங்கள், அதுவே காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஊக்குவித்தலாக இருக்கும், அதனால் தொகுதி கேட்டு அழாதீங்க, விட்டு கொடுங்க, தப்பில்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் கேஎஸ் அழகிரி அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலே வந்து தொகுதியை விட்டு கொடுத்தாரு. இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு எவ்வளோ தொகுதி வேணும் என்பதை பற்றி விஜயதரணி மூலம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கிறது காங்கிரஸு. சென்ற முறை 8 வாங்கிட்டோம், ஆனால் இந்த முறை 8 எல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வாங்கவே மாட்டோம். 10க்கு மேலான தொகுதி தந்தால் தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம். ஒரே அணியில் இருந்தாலும் சரி தொகுதியெல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது. காங்கிரஸ் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இது எங்களுக்கான தேர்தல். நாங்கள் சட்டமன்ற தேர்தலின் போது கேட்டோம், உங்களுக்கான தேர்தல் வருகின்ற போது நான் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த முறை 10 தொகுதிகளுக்கு மேலாகத்தான் கேட்போம் அப்படின்றத விஜயதரணி அவர்கள் வந்து திட்டவட்டமாக சொல்லி போட்டாங்க. இந்த முறை சமரசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது அப்படின்னும் தேசிய தலைமைக்கிட்ட ஏற்கனவே பேசியதுனால 10க்கு கீழே ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் இந்த முறை மோடி அவர்கள் வெற்றி பெற மாட்டார், டெல்லியில் நம்முடைய ஆதிக்கம் கோலோச்ச வேண்டும். மோடி என்ன நேரா,
இல்லை சுதந்திரம் வாங்கி இப்போ தான் வந்து 10-20 ஆண்டு காலம் ஆகுதா காங்கிரஸ் போல் 3வது முறை வெற்றி பெறதுக்கு. அதனால் மோடி மீது நிறைய அதிருப்தி இருக்கிறது. இந்தியா முழுதும் இருக்கின்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கின்றோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் இண்டி கூட்டணி உருவாக்கி இருக்கின்றோம். அதனால் மாநிலங்களில் இருக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்றாவே பாஜக வீழ்த்துவதற்கான ஆயுதமாயிடும். நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு முக்கியமான துறை வேண்டும் என்றால் நாங்கள் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவது தான் சாத்தியம், பல துறைகளை பெறுவதற்கு. அதனால் அதிக தொகுதிகளை கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாக திமுக இருக்கின்ற போது இன்றைக்கி காங்கிரஸ் 10 தொகுதிகளுக்கு மேலாக கொடுக்கலன்னு நாங்கள் விடவே மாட்டோம். சென்ற முறை சமரசம் செய்கிற மாதிரி நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் என்று விஜயதரணி அவர்கள் அதிரடியாக போட்டு உடைச்சிருக்கிறாரு. ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் தொகுதி உடன்பாடு பற்றியோ தொகுதி எண்ணிக்கை பற்றியோ அதிகாரபூர்வமான தலைவர்கள் தவிர வேறு யாரும் பேசக்கூடாது கூட்டணிக்குள்ளே. நம்ம கூட்டணிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு எத்தனையோ ஊடகங்கள் இருக்கிறது. தொகுதி உடன்பாடு எல்லாம் அறிவாலயத்துக்குள்ளே பேச வேண்டிய விஷயங்கள், பொது வழியில் பேசாதீங்க அப்படின்னு திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்ற பொழுது திடீர்னு இன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஆனது 10 தொகுதிகளுக்கு மேலே தான் வாங்கும், கீழே கொடுத்தா வாங்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டல் விட்டு இருப்பது. எங்களுக்கு ஏற்கனவே அதிமுக கூட்டணி இருக்குதப்பா, நாங்கள் அங்கே போவோம், கொடுத்தா கொடு கொடுக்கலன்னா போ அப்படின்ற செய்தியை இப்பொழுதே திமுகவுக்கு சொல்லிட்டாங்க 7 மாதத்துக்கு முன்பாகவே. அதோட கேஎஸ் அழகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தலைமையில் திமுக கிட்ட அதிகமான தொகுதியை வாங்கிவிட வேண்டும். இனி யார் வந்தாலும் சரி திமுக கூட்டணியில் நாம் வாங்கின அளவுக்கு தொகுதிகளை வாங்கி யாரும் வெற்றி பெற்றிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரே சபதம் ஏற்றிருப்பதனால 10 தொகுதிகளுக்கு கீழே வாங்க மாட்டாங்க. இந்த முறை அதிமுக வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி காங்கிரஸ் வாங்குகின்ற அந்த 10 தொகுதியும் நாம் அடிச்சிட வேண்டும். ரெட்டலை தெரியுமா மக்களுக்கு, கை சின்னம் தெரியுமா மக்களுக்கு, பார்த்துடலாம். சட்டமன்ற தேர்தலில் கோட்டை விட்டோம், ஆனால் இந்த முறை கோட்டை விடக்கூடாது. காங்கிரஸ் திமுக கிட்ட வாங்குகிற எல்லா தொகுதியும் அதிமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கிறாங்க. ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கரூர் கேட்டிருக்காரு, ஆரணி கேட்டிருக்காரு, வேலூர் கேட்டிருக்காரு, கடலூர் கேட்டிருக்காரு, கள்ளக்குறிச்சி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிகளை வெளிப்படையாக கேட்டிருக்காங்க விஜயதரணி அவர்கள். குறிப்பாக கன்னியாகுமரி விட்டுருவாங்களே, என்ன கன்னியாகுமரி தொடர்ச்சியாக வெற்றி பெறுகின்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது, அதனால் கன்னியாகுமரியும் சேர்த்துக்குவாங்க. இப்படி இருக்கின்ற தருணத்தில் அடுத்தது பாமக உள்ளே வந்தால் போதும், விசிக வெளியே போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினச்சிது. ஆனால் பாமக நிலைப்பாடு பாஜக பக்கம் போகிற மாதிரி தெரியுது. விசிக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்காது போல் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம ஏற்கனவே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது நம்ம முதலமைச்சர் ஐயாவை சந்திக்கின்ற போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவியேற்க வேண்டும் என்று. அதே தான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வந்து திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கப்பா விசிக கட்சிக்காரங்க. எதுக்கான் இந்த நாயக்கநேரி இந்து மதி வந்து ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்க வேண்டும், அதுக்கு திமுக ஆவண செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விசிக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாவலன் என்ற விசிக நிர்வாகி வந்து திமுகவை ஏகத்துக்கு விமர்சனம் பண்ணார். அதுலேயும் துரைமுருகனை இறங்கியே விமர்சனம் பண்ணார். ஏப்பா உன்னுடைய தொகுதிக்குள்ளே தானே வருது, இல்லை உன் மாவட்டத்துக்குள்ளே தானே வருது நாயக்கநேரி, நீ எவ்வளோ அனுபவசாலி, எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கின்ற, உன்னுடைய அனுபவத்துக்கும் பதவிக்கும் ஒரு அழகு இருக்கணும்னா இந்த நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் இந்து மதி பதவியேற்றாங்கன்னா அது நல்லாயிருக்கும். நீ என்னடான்னு கேட்டிங்கன்னா உன் பதவி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பதவி பிரமணம் செய்யாமல் இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையிலும் சரி நம்ம துரைமுருகன் அவர்களையும் சொல்லி திமுகவும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. ஸோ திமுகவினரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாயக்கநேரியில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் பதவியேற்காத விஷயம் விசிக கட்சிக்கு தெரியாதா என்ன காரணம் என்று. உயர்நீதிமன்றமானது இடைக்கால தடையெல்லாம் விதித்திருக்கிறது, இந்த விஷயங்கள் அத்தனையும் விசிகாவுக்கு நல்லாவே தெரியும், இல்லை திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் திமுகவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தணும் தேர்தல் நெருங்குகின்ற தருணத்தில்? அதாவது திமுகவை விடவா பட்டியல சமூக மக்களுக்கு அதிகமான சலுகைகளும் அதிகமான உரிமைகளும் பெற்றுத்தந்தது. இதையெல்லாம் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் மூத்த அமைச்சர் என்று கூட பார்க்காம, அந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் என்று பார்க்காம விசிகாரங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்களே, இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாமையா மாவட்ட அளவில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. ஸோ இதே விசிக பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமானது பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், துரைமுருகன் செய்து வைக்க வேண்டும், அப்போ தான் அவருடைய பதவிக்கு அழகு என்று ஒரு தனிமனித தாக்குதலை விசிக செய்யுது. இவ்வளோ அக்கறை இருக்கிறவங்க நீதிமன்றத்தில் இருக்கிற தடையை உடைக்கலாம் இல்லையா அப்படின்னு திமுக காரங்களும் வந்து விசிக மீது தங்களுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கின்றார்கள்.
விசிகா கூட்டணிக்குள்ளே இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா போட்டங்க, ஆனால் அவங்க பண்ணுற அலம்பரையை நம்மளால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலேயும் விசிகா ஆர்ப்பாட்டம் என்பது தேவையில்லாத ஒன்று என்று துரைமுருகன் அவர்கள் இப்போது கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? ஏற்கனவே நாயக்க நேரில் இந்துமதி என்ற ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்காததுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி பெரிய விளக்கமிட்டு ஒரு அறிக்கையை துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டுட்டார். அந்த அறிக்கையெல்லாம் படித்து பார்த்த பிறகும் விசிகா துரைமுருகனையும் திமுகவையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக விமர்சித்திருப்பது திமுக கட்சிக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சியாக இருக்கிறது. முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகை மூலமாக அதிர்ச்சி கொடுத்தது, காங்கிரஸ் ஆனது தொகுதி கேட்டு திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது, மூன்றாவது விசிகா இப்போது கண்டன ஆர்ப்பாட்டம். எப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போதிலிருந்து நம்ம திருமாவளவன் அண்ணனாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நிர்வாகியாக இருந்தாலும் சரி, காவல்துறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது, திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது, கம்யூனிஸ்டுகள் கூட வாய்மொழிக்கு சும்மா இருக்கின்ற போது விசிகா களத்தில் இறங்கி போராடுவது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரே நம்பிக்கை, விசிகா அதிமுக பக்கம் போனால் கூட பாமக நம்ம பக்கம் வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு, பாமக தான் திமுகவை பதற வைத்திருக்கிறது, பாமக பாஜக பக்கம் போகுது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கின்ற போது, இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடரானது நடக்க போகுது. இந்த கூட்டத்தொடரில் திமுக அரசாங்கமானது காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த சொல்லி கர்நாடக அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கண்டன தீர்மானத்தை இயற்ற போகிறாங்க. அதுக்கு பாமக என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சரிங்க இந்த கண்டன தீர்மானத்தை ஏற்றுறீங்க, கர்நாடக அரசாங்கத்தை கண்டித்து ஒரு தீர்மானத்தை ஏற்றுறீங்க, மத்திய அரசாங்கம் தலையிட சொல்லி இந்த தீர்மானத்தை ஏற்றுறீங்க, இந்த தீர்மானத்தின் மூலமாக கருகி இருக்கின்ற பயிரானது இன்றைக்கி விளைச்சலுக்கு தண்ணி வந்து சேர்ந்துருமா? நீங்கள் பெருமை பேசுவதுக்காகவே சட்டப்பேரவையில் வந்து தீர்மானம் போடுற மாதிரி எனக்கு தெரியுது. பத்தியா கர்நாடக அரசாங்கத்தை கண்டித்து, எங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் அந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் தீர்மானம் போடுற மாதிரி என்று வெளியில் பெருமை பேசிக்கொள்வதற்காகவே கண்டன தீர்மானம் போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்டன தீர்மானம் போகிறதாந்தா நான் சொல்கிற மாதிரி போடுங்க. அதாவது காவிரி நதிநீர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமையுங்க, அப்படி அமைக்கின்ற பொழுது அணையை நிர்வகிப்பதற்கு ஆணையத்துக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு மத்திய அரசாங்கம் காவிரி ஆணையம் அமைக்கின்ற போது இது கருத்தில் கொள்ளணும் என்று தீர்ப்பு வழங்கிச்சு உச்சநீதிமன்றம். ஆனால் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் வந்து கடைசி வரைக்கும் அணையினுடைய கட்டுப்பாடு ஆணையத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக பொறுமை காத்தார்கள். கடைசியில் கர்நாடகா உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அணை கட்டுப்பாடு எங்ககிட்டே இருக்கட்டும், ஆணையம் அமையுங்க, ஆணையம் எவ்வளோ தண்ணி திறக்க சொல்லுதோ அதை நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு ஒப்புதல் வாங்கிட்டு வந்து அதற்கு பிறகு தான் ஆணையத்தையே அமைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி ஆணையம் பார்த்திங்கன்னா கட்டளை இடுது, ஆனால் கர்நாடகா தண்ணி திறந்து உள்ள, அப்போது பல்லில்லாத ஆணையம் நமக்கு எதுக்கு? அதனால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த அணையினுடைய நிர்வாகத்தையும் தண்ணி திறப்பதையும் ஆணையத்துக்கிட்ட கொடுங்க என்று தீர்மானத்தை இயற்றுங்க. நம்ம துரைமுருகன் ஐயாவே சொல்கிறாரு, ஆணையம் சரியாக செயல்படலை, 80 TMC தண்ணி ஒவ்வொரு அணையிலும் கர்நாடகா தேக்கி வச்சுருக்குது 4 அணைகளில். ஆனால் ஆணையம் சுற்றி பார்த்துட்டு 5000 கனஅடி தரங்க, 3000 கனஅடி தரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 80 TMC தண்ணி இருக்கின்ற போது ஒரு வினாடிக்கு 24000 கனஅடி தண்ணீர் திறப்பது சாதாரண விஷயம், திறந்துருக்கலாம். ஆனால் ஆணையமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துரோகம் பண்ணதுன்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்களே வந்து சொல்லிவிட்டு, ஆனால் இன்றைக்கி திமுக ஆணையம் என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்ற வேண்டும் கர்நாடக அரசாங்கம், அதுக்கு மத்திய அரசாங்கம் அழித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போடுறீங்களே, நாங்களும் ஒரு தீர்மானம் போட்டோம் அப்படின்னு பெருமையாக போய் பின்னாடி பேசிக்கிறதா? இதுக்கெல்லாம் ஒரு தீர்மானமா, இந்த மாதிரி ஒரு தீர்மானமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தை செமைய வசைப்பாடி இருக்கின்ற ராமதாஸ் போட்டால் அணை நிர்வாகத்தை வந்து ஆணையம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தண்ணி திறப்பதாக இருந்தாலும் அடைப்பதாக இருந்தாலும் அவங்களாக இருக்கணும், அப்படி ஒரு தீர்மானம் போட்டிருந்தால் போடுங்க, இல்லையா போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலேயும் பெருமை பேசுறதுக்காக இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போடாதீங்க என்று திமுக வசைப்பாடு இருப்பதனாலும் மத்திய அரசாங்கத்தை எந்த விதத்திலும் நிர்பந்தம் பண்ணாமல் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்தை தெரிவிக்காமல் பாமக கண்டனம் தெரிவித்திருப்பது, பாமக திமுகவுக்கு எதிராக இருக்கிறது, பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அன்புமணி ராமதாஸ், ஏப்பா எந்த துறைக்கு போனாலும் சரி 92% ஊழல் ஊழல் ஊழல், எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியல, எல்லா இடத்துலையும் லஞ்சம் இல்லாமல் வாழவே முடியாது போல் இருக்குது, அந்த அளவுக்கு லஞ்சம் கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லஞ்சத்தெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து பொது சேவை உரிமைச் சட்டத்தை கொண்டு வாங்கய்யா. இந்த பொது சேவை உரிமைச் சட்டத்தை பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் இத்தனை நாளைக்குள்ள கொடுக்க வேண்டும் என்று கால அளவு இருக்கும். அந்த கால அளவுக்குள்ள கொடுக்கலன்னா யாரு எந்த சர்டிஃபிகேட்டை கேட்டு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்காத நபர் வந்து ஃபைன் கட்டணும். அதனால் தண்டனைகள் அதிகரிக்கும். காசு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் குறிப்பிட்ட நேரத்தில் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் டெத் சர்டிஃபிகேட் இருந்தாலும் திருமண அழைப்பதாக இருந்தாலும் சாதி சான்றதாக இருந்தாலும் சரி எல்லா சான்றிதழும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அதனால் பொது உரிமை சட்டத்தை வந்து நீங்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வர வேண்டும் அப்படின்னும் 1997 அந்த சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் நடைமுறைப்படுத்தாமல் அந்த சட்டத்தை திரும்ப பெற்று விட்டது திமுக. அதனால் அரசு அலுவலகங்களில் ஊழல் பெருகி போயிருக்குது. ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கின்ற திமுக இந்த சட்டத்தை கொண்டு வந்து பிரயாசத்தை தேடிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊழல் அரசாங்கம் திமுக என்று பாமகவும் பேச ஆரம்பிச்சுட்டு நம்முடைய அன்புமணி அவர்களும் வந்து வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அதனால் பாமக பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் இல்லை என்பதை நாசுக்காக சொல்லிட்டாங்க. அதிமுக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்வேலி விஷயத்தில் என்ன நிலைப்பாடுக்கு அவங்களையும் விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஸோ பாஜக மட்டும்தான் இன்னும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது பாமக. அந்த விதத்தில் விசிகா வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதன் காரணமாக அவங்க நிலைப்பாடு அதிமுக பக்கம் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளலாம். விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறோம் என்ற கருத்தை இதுவரைக்கும் வெளியே சொல்லவே இல்லை. மருத்துவமனையிலேருந்து வந்து எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. ஸோ முதலமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ சமூக நீதி கூட்டங்கள் என்று சொல்லிவிட்டு நிறைய கூட்டங்கள் வந்து போட்டார். அந்த கூட்டங்களுக்கு விசிகா தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ளலை. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது விசிகா அதிமுக பக்கம் போது பாமக வந்து பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் போது. அதனால தான் திமுகவுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சி கூட்டணி கட்சிகள் மூலமாகவும் கூட்டணிக்கு வரும் என்று நினைக்கின்ற கட்சிகள் மூலமாகவும் இடியாக வந்து இறங்கியிருக்குது. திமுக எப்படி சமாளிக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாமே. நன்றி நண்பர்களே.